A stationery shop owner bought a scientific calculator for ₹750. He had to put a battery worth ₹100 and he had to spend ₹50 for its outer pouch. He was able to sell it for $850. Find his profit or loss. இப்போ நம்ம என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா bought a scientific calculator. அப்போ CP is equal to எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ₹750. அப்புறம் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஸ்பெண்ட் எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே சிபி கூட ஆட் பண்ணணும். சிபி பிளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னா என்னது நம்ம என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நியூ சிபி. அதுதான் நமக்கு காஸ்ட் பிரைஸா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் is equal to எவ்வளவு போட்டிருக்காங்க பேட்டரி. சோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ல பேட்டரி ₹100 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுச் எவ்வளவு போட்டிருக்காங்க ₹50 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சோ வாட் இஸ் நியூ சிபி? நியூ சிபி is equal to you have to add all the things. இங்க என்ன வரும் 0 5 plus 5 is 10 0 remainder 1. அப்போ இங்க 900. அவங்களுக்கு சிபி எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா காஸ்ட் பிரைசஸ் ₹900. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் he was able to sell it for ₹850. அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் தட் அந்த கால்குலேட்டர் எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ₹850. here what happens cost prices greater than selling price. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹900 செலவாயிருக்கு, ஆனா அவங்க ₹850 தான் வித்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வரும் லாஸ். சோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் ₹900 மைனஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் ₹850. வாட் இஸ் த லாஸ்? லாஸ் இஸ் ₹50.